ஒரு தேர்வில் 30% மாணவர்கள் ஆங்கில பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை, 40% மாணவர்கள் இந்தி பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை, இரண்டு பாடங்களும் தேர்ச்சி பெறாதவர்கள் 20% என்றால் இரண்டு பாடங்களும் தேர்ச்சி பெற்றவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸி, இதையும் கூட்டுங்க, 30 70 கூட்டினா 30 40 கூட்டினா 70. ஸோ 70 20 போச்சுன்னா 50, சரிங்களா? புரியுதா நான் சொன்னது? மறுபடியும் பாருங்கள், 30 40 கூட்டுறேன், 30 40 கூட்டினா 70, 70 இதை கழிக்கிறேன் 20 20னா 20 கழிச்சா 50 ஆன்சர், அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் நீங்கள் பார்க்கணுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஸோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம டெய்லியுமே டெஸ்ட்ஸ் வச்சிட்ருக்கோம், கிட்டத்தட்ட 75 கொஷின் ப்ளஸ் வச்சிட்ருக்கோம், சரிங்களா? புது புக்கு, பழைய புக்கு, கரண்ட் அஃபேர் கொஷின்ஸ்ன்னு டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து 45 கொஷின்ஸ் வந்து நான் டெஸ்ட் வச்சுருக்கேன். அதாவது டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அட்டன் பண்ணுங்கள். நீங்களும் இதேமாரி டெய்லி டெஸ்ட்டில் அட்டன் பண்ணணும் ஃப்ரீயாக அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் குரூப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் அட்டன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 2013-2019 வரைக்கும் குரூப் 4 எக்ஸாமில் பர்சன்டேஜ் டாப்பிக்கில் கேட்ட கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் எல்லா முறையும் உங்ககிட்ட சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4க்கு நீங்கள் தனி நோட்டு போடணும், குரூப் 2க்கு தனி நோட்டு தான் நீங்கள் போடணும். ரெண்டுத்துக்குமே நிறைய விஷயங்கள் வேறுபாடாக இருக்கும். டாபிக்ஸ் ஒன்று தான், சிலபஸ் ஒன்றாக இருந்தாலும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்கக்கூடிய கொஷினோட தரம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் தனித்தனியாக போட்டால் மட்டும்தான் உங்களால் எளிமையாக மேக்ஸில் 25க்கு 25 வாங்க முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கைனா, நான் நல்ல ரேங்கில் வாங்கினவங்க, அதே மாதிரி நான் பெரிய கோச்சிங் சென்டர்லாம் கொஞ்சம் கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, சரிங்களா? சரி, இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணால் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். ஸோ 2013 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டது, 2014 விஏஓ எக்ஸாமில் கேட்டது, 2014 விஏஓ எக்ஸாமில் கேட்டது, 2014 குரூப் 4ல கேட்டது, 2016 விஏஓ எக்ஸாமில் கேட்டது, 2016 குரூப் 4ல கேட்டது, 2016 குரூப் 4ல கேட்டது, அதுக்கப்புறம் 2018 குரூப் 4ல கேட்டது, அதுக்கப்புறம் 2019 இஓ 4, 2019 இஓ 4. ஸோ எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கொஸ்டின் தான் கிட்டத்தட்ட 10 கொஷின் பார்க்க போகிறோம். 10 கொஷின் முடித்தோடனே உங்களுக்கு ஹோம் ஒர்க் சம்மு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல் சம், அதாவது இந்த 15 சம்மாக இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும். நீ 10 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நத்திர கொஷின்ஸ் இருக்கும், அதை ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு அடுத்ததே தலைமலையே இருக்கும், ஹோம் ஒர்க் சம்முன்னே போகிறோம். ஹோம் ஒர்க் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கு, அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வருதான்னு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? சரி, வாங்க ஃபஸ்ட்டு சம் போகலாம். ஃபஸ்ட்டு சம் இப்போ தான் படித்தே இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு தேர்வில் 30% மாணவர்கள் ஆங்கில பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை, 40% மாணவர்கள் இந்தி பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை, இரண்டு பாடங்களும் தேர்ச்சி பெறாதவர்கள் 20% என்றால் ரெண்டுத்திலும் தேர்ச்சி பெற்றவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இதில் வந்து பாஸ் ஆர் ஃபைல் அதே மாதிரி எதாச்சும் சேமாக இருக்கணும். சேம்னா இப்போ பாருங்களேன், ஆங்கிலத்தில் ஃபைல் ஆனவங்க 30%, இந்தியில் ஃபைல் ஆனவங்க 40%, ரெண்டுத்திலையுமே ஃபைல் ஆனவங்க 20%, கரெக்டாக இப்படி தானே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எல்லாமே ஃபைலை கான்செப்ட் வச்சிட்டு இருக்காங்க. ஃபைல் அப்படின்ற ஒரு விஷயத்தை, தேர்ச்சி பெறவில்லை அப்படின்ற விஷயத்தை கான்செப்டில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதே கொஸ்டினை நான் உங்களுக்கு ஒரு மாடிஃபை சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு கிராமத்தில் 30% பேர் வந்து காஃபியை விரும்புகின்றனர், 40% பேர் வந்து காஃபியை விரும்புகின்றனர், 40%, 30% பேர் வந்து டீ விரும்பி சாப்பிட்றாங்க, அப்புறம் 20% பேர் ரெண்டுத்தையுமே விரும்பி சாப்பிட்றாங்க, விரும்பி, சரிங்களா? அப்போது 8% பேர் ரெண்டுமே சாப்பிட மாட்டாங்க, எனிதிங். ஸோ கான்செப்ட் பாருங்கள், விரும்பி சாப்பிட்றாங்க, விரும்பி சாப்பிட்றாங்க, இல்லை விருப்பம் இல்லாதவங்க, விருப்பம் இல்லாதவங்க, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அதே கோர்வியாக வந்துச்சுன்னா, சரிங்களா, வந்தாவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, தனித்தனியாக இருக்கிறவங்கள கூட்டிக்குங்க, சேர்ந்து இருக்கிறவங்கள கழிச்சிக்கோங்க, அவ்வளோதான். தனித்தனியாக இருக்கிறவங்கள கூட்டிக்குங்க, சேர்ந்து இருக்கிறவங்கள கழிச்சுங்க. எப்படி சார்? இப்போ தனித்தனியானா, இது இங்கிலீஷில், இங்கிலீஷில் 30%, இதை நான் எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி வைக்கிறேன்னா, இது ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன், இதை சின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாமே கான்செப்ட் ஒன்று தான், எல்லாமே ஃபைலை பற்றி தான்
மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இப்போது இது ஏன்றது என்னது, இந்தியில் மட்டும் ஃபைல் ஆனவங்க, அப்போ அதை எழுதிக்கங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பின்றது என்னது, இந்தியில் மட்டும் ஃபைல் ஆனவங்க, அப்போ அதை தனியாக எடுத்துக்கு, அதை ரெண்டுத்தையும் சேர்த்து கூட்டிக்கங்க. சரிங்களா, இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். சேர்ந்துனா ரெண்டு சப்ஜெக்ட்லேயுமே ஃபைல் ஆனவங்கன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ அவங்க சேர்ந்து தானே இருக்குது ரெண்டுமே, அதை கழிச்சிக்கங்க. சரிங்களா, இந்த ஃபார்முலா புரியுதுங்களா, ஃபார்முலான்னு சொல்ல தேவையில்லை, பட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் இந்த மாதிரி சொன்னேன். ஸோ இந்த மாதிரி சம்பவம் வந்துட்டாவே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, தனித்தனியாக இருக்கவங்க தனித்தனியாக புரியுதுங்களா, நான் சொன்னது தனித்தனியாக இருக்கிறவங்களை கூட்டிங்க, சேர்ந்து இருக்கிறவங்களை கழிச்சு விட்டிங்கன்னா சரியாக போச்சு ஆன்சரு. அப்போ என்னது இங்கே பாருங்கள், ஏ வந்து 30 40, அப்போ 30 40 கூட்டிக்கிறேன், கூட்டிகிட்டு 20 கழிச்சிக்கிறேன், 20 தானே இங்கே கொடுத்துருக்காங்க நம்பர் பாருங்கள், ஆமாம் 20. சரிங்களா, அப்போ என்ன பண்ணுது, இப்போ 30 40 கூட்ட போகிறேன், 30 40 கூட்டினா 70 வரும். ஸோ 70 20 போச்சுன்னா எவ்வளோ வருங்க, 50. ஸோ 50%, அவ்வளோதான் ஆன்சர் பாருங்கள். ஸோ இதுக்கு வேலையே கிடையாது, இவ்வளோ தூரம் நான் நவுத்திட்டு வர தேவையே இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நான் போட்டு காமிச்சேன். சரிங்களா, ஸோ புரியும் நினைக்கிறேன், இது 10th புக்கில் இயற்கணிதம் டாப்பிக்கில் இருக்கும் இந்த மாதிரி டைப். ஸோ இந்த இது இருக்கும் பாருங்கள், அது வென்டயகிராம் யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம், பட் அதெல்லாம் நீங்கள் தேவையே இல்லை, எந்த டயக்ராமும் இல்லை, நான் சொல்கிற மாதிரி போட்டாவே வந்துடும். சரிங்களா, இதில் இன்னொரு டைப் இருக்குது, நம்ம அப்புறமா ஒரு கிளாஸில் பார்க்கலாம். செகண்ட் க்வெஸ்சன், மாதம் ரூபாய் 20,000 பெறும் ஒருவர் ஒவ்வொரு மாதமும் 3,000 சேமிக்கிறார் எனில் அவருடைய மாத சேமிப்பு சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாதம் மாதம் 20,000 சம்பாதிக்கிறாரு, 3,000 வந்து சேமிக்கிறார், மீதி செலவு பண்ணிடுறாரு. இதில் என்ன க்வெஸ்சன்னா, ரெண்டு விதமான க்வெஸ்சன் கேட்கலாம், எவ்வளோ செலவு பண்ணுறாரு அதை பர்சன்டேஜில் குறிங்க அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா சேமிக்கிறாருல 3,000 அதோட பர்சன்டேஜ் குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம், ரெண்டு விதமாக கேட்கலாம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சேமிப்போட சதவீதம் கேட்குறாங்க. அப்போ சேமிப்புனா எப்போவுமே அசலை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசலோட மதிப்பு 100% வச்சுக்கணும். அசல்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, 20,000, அதை வச்சு தான் அவர் என்ன பண்ண போகிறாரு, குடும்பத்தோட பிளானிங் போட போகிறாரு, செலவு சேமிப்பு எல்லாத்தையுமே அதை வச்சு தான் நடக்கும், அதைத்தான் அசல்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ 20,000 அசலை மட்டும்தான் 100%, ஏன்னா இதில் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய பட்ஜெட்டே நீங்கள் போட போகிறீங்க மாதத்துக்கான பட்ஜெட். சரிங்களா, அப்போ அதுதான் அசல். ஓகேவா, இதில் இந்த பக்கம் ஒரு 0 கேன்சல் பண்ணால் இந்த பக்கம் ஒரு 0 கேன்சல் பண்ணலாம், தப்பு கிடையாது, அது நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. இன்கேஸ் இந்த இடத்துல 5 இருக்குது சார், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்பர் இருக்குது, அப்போ இந்த பக்கம் ஒரு 0 கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கலாம், அப்போது 2,500 புள்ளி வச்சுக்கலாம். 0 இருந்தால் 0 கேன்சல் பண்ணுங்கள், 0 இல்லைனா அந்த நம்பருக்கு புள்ளி வச்சு விட்டுணும், அவ்வளோதான். சரிங்களா, எத்தனை 0 இந்த இப்போ இன்னொரு 0 கேன்சல் பண்ணால் இங்கே புள்ளி வந்துடும். சரிங்களா, புள்ளி தான் வரும், 0 கேன்சல் ஆகுது, அப்போது 200 ரூபாய் 5 பைசா அப்படின்றது வரும். புரியுதுங்களா, நான் 0 கேன்சல் பண்ணால், பட் நமக்கு இங்கே வந்து மதிப்புகள் கிடையாது, 0 இருக்கிறதால நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த 5 விட்டுறேன். சரிங்களா, இப்போ புரியுதுங்களா, இப்போ பாருங்களேன், 2,000 ரூபாய்ன்றது 10%, கரெக்டாக எவ்வளோ சேமிக்கிறாருங்க, 3,000. நல்லா கவனிங்க, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க, நான் எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தலை, 20,000்ன்றது 100% வச்சுக்கிறேன், ரெண்டு பக்கம் 0 கேன்சல் பண்ணிட்டேன், 10%ன்றது 2,000 ரூபாய். ஓகேவா, இப்போ நமக்கு 3,000 ரூபாய் வேணும், அதான் பர்சன்டேஜ் கேட்குறாங்க, நல்லா கவனிங்க. இப்போ 2,000 ரூபாய்ன்றது 10%, ஆமாம் இல்லையா, அப்போ இதையே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒன்றும் இல்லை, அங்கே பாருங்கள் இந்த 10 பாதி ஆகுங்களா, 10 பாதினா 5, ஆமாம், அப்போ 2,000 பாதி 1,000 ரூபாய் முடிஞ்சு போச்சு பாருங்க. சரி, அவ்வளோதான் அவ்வளோதான், அப்போ இவங்க நல்லா கவனித்து பாருங்க, இந்த 2,000 1,000 கூட்டினா 3,000 வருது, கரெக்டாக அந்த அதே மாதிரி 10 5 கூட்டினா 15% வருது, அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஸோ 15% அவங்க என்ன கேட்குறாங்க, 3,000 ரூபாய் சேமிக்கிறாரு, 20,000 3,000 ரூபான்றது எவ்வளோ பர்சன்டேஜ், இதான் க்வெஸ்சன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 20,000 100% ஜஸ்ட் ஒரு 0 கேன்சல் பண்றேன், அவ்வளவுதான், மனசுலயே கடகட கடகடன்னு போட்டுறலாம் அந்த க்வெஸ்சன், 0 கேன்சல் பண்ணா 10% இருந்து 2,000 ரூபாய். சரிங்களா, எனக்கு வந்து 3,000 ரூபாய் வேணும், அப்ப என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அப்படியே யோசிங்க, யோசிக்கணும், இதுல யோசித்தவே வந்துடும், அப்ப 10 பாதி 5, அப்ப 2,000 பாதி 1,000, ரெண்டுத்தையும் கூட்டணும் 3,000, அப்போ 10 5 கூட்டணும் 15%, அப்ப ஆன்சர் வந்து 15%, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பாருங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான் இது. சரிங்களா, இது 2014 விஏஓல கேட்ட க்வெஸ்சன். சரிங்களா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2014 விஏஓவில் கேட்ட க்வெஸ்சன் பார்க்க போகிறோம், இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒருவர் ஒரு பொருளை 3% லாபம் வைத்து விலை சொல்கிறார், ஓகே ஓகே, அப்புறம் பின்னர் 3% தள்ளுபடி அளிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த பொருளோட அவர் பொருள் எவ்வளோ எந்த பர்சன்டேஜுக்கு விற்பார் அப்படின்னு விற்பதுன்னு சொல்லிட்டாங்க, நம்ம பார்த்துக்கலாம் லாபமாக நஷ்டமான ஆப்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, சரி என்ன சொல்கிறாங்கன்னா,
ஒரு பொருளை 3% லாபம் வச்சு சொல்கிறாரு. இப்போ வந்து ஒரு கத்திரிக்காய் கேட்குறோம் அப்படின்னு வச்சிங்களேன், இந்த கத்திரிக்காய் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டால் ஒரு கிலோ அவருக்கு என்ன பண்ணியிருப்பார்னா அவர் 7 ரூபாய்க்கு வாங்கி வந்திருப்பார். ஆனால் நம்மக்கிட்ட என்ன சொல்லுவார், 10 ரூபாய்ப்பா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ சொல்லும் போதே என்ன ஆகுது, 10 ரூபாய் 3 ரூபாய் லாபம் வச்சுன்னு சொல்கிறார் கரெக்டாக. ஸோ இது நம்ம என்ன பண்ணுவோம், அந்தது 10 ரூபாவா, அந்த கடையில் 8 ரூபாய் கொடுக்குறாங்க, நீ 10 ரூபாய்ன்றா போ வேணாம் அப்படின்னு அவர் சொல்ல, நீங்கள் என்ன பண்ணுங்க, இருங்க என்னத்தை கோச்சிக்கிறீங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், 3% டிஸ்கவுண்ட் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே உடனே பாரு நம்ம பேசுனதால 3% வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு போயிடறாரு. இதுதான் கான்செப்ட். அப்படின்னா இந்த சம்முக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நான் வந்து 10 ரூபாய் சொன்னேன், அதில் 3% லாபத்தில் தான் 10 ரூபாய்க்கு சொன்னேன், ஆனால் நீங்கள் வெளியே போத்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த 10 ரூபாய்க்கு 3% தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டுக்கு விற்றுருப்பேன். இந்த ரேட் எவ்வளோன்னு இவங்க கேட்கல, இதனால் உங்களுக்கு லாபம் வந்துச்சா நஷ்டம் வந்துச்சா அப்படின்னு தான் கேள்வி சரிங்களா. ஸோ பாத்ரூம் வாங்கல என்னதான் க்வெஸ்சன்னா, இந்த மாதிரி சம்ஸுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஒன்றும் இல்லை, இந்த மதிப்பும் சமமாக இருப்பின். நான் என்ன சொல்கிறேன், இங்கேயும் 3 இருக்கணும், இங்கேயும் 3 இருக்கணும், 3 கிடையாது, 5 கூட இருக்கலாம், 10 இருக்கலாம், 50 இருக்கலாம், 100 இருக்கலாம், எது ஒன்றாலும் இருக்கலாம், தப்பு கிடையாது சரிங்களா. ஆனால் ரெண்டுமே சமமாக இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணணும்னா, ரெண்டுத்தையும் பெருக்கி 100 வகுத்துங்க ஆன்சர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு பாருங்க, இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது, ஃபார்முலாலாம் போடாதீங்க தயவு செஞ்சு. என்ன தேரியா, இங்கே மதிப்பும் சமமாக இருக்கணும் சரியா. சரி அப்போ ரெண்டுத்தையும் பெருக்கி 100 பெருக்கணும் சரி, 100 வகுக்கணும் சாரி, ரெண்டுத்தையும் பெருக்கி 100 வகுக்கணும். அப்போ 3 × 3 / 100 அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். நீங்களே பாருங்களேன், இது லாபம், லாபம்னா கூடுதலாக தான் வருதுன்னு அர்த்தம். ஆனால் இது தள்ளுபடி, தள்ளுபடினா என்ன அர்த்தம், விற்கிற ரேட்டில் குறையுதுன்னு அர்த்தம். தள்ளுபடினாலும் நஷ்டமானாலும் அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் குறையுது. இப்போ நீங்கள் கூட ஒரு வச்சிட்ருக்கீங்க, ஒரு 10 ரூபாய் வச்சிட்ருக்கீங்க, அந்த 10 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் லாபம் வச்சு நீங்கள் ஏதோ ஒரு பொருளை விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 ரூபாய் உள்ளே வரப்போகுது, 10 ரூபாய் இருந்த பொருள் 3 ரூபாய் வரப்போகுது அப்படின்னா கூடுதல். இதே நீங்கள் அந்த 10 ரூபாய் பொருளுக்கு 3 ரூபாய் தள்ளுபடி தந்தீங்கன்னா 7 ரூபாய் தான் வருது. அப்போது 10 ரூபாய்க்கு வாங்குறது 7 ரூபாய் வரதால 3 ரூபாய் நஷ்டம் தான் ஆகுது, அப்போது மைனஸ் தானே ஆகுது. அப்போ என்ன பண்ணிக்கணும்னா, தள்ளுபடின்றது என்ன பண்ணிக்கணும், எங்கன்னா ஒரு இடத்துல மைனஸ் போட்டுங்க, அவ்வளோதான், புரியுதுங்களா. லாபம்னு சொல்லிட்டாங்கன்னா அது நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்க, கூடுதலாக இருக்க போது கூட்டல் போட்டுக்க போகிறீங்க. கூட்டல் நீங்கள் போட்டாலும் ஒன்று போடலனாலும் ஒன்று, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா. ஆனால் மைனஸ் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டுணும். ஆமாம், அப்படின்னா இப்போ என்னன்னா தள்ளுபடி இல்லை நஷ்டம்னு சொன்னாலும் மைனஸ் போட்டு விட்டுருங்க சரிங்களா. சரி இப்போ பாருங்க முடிஞ்சிருச்சு, இதுதான் நான் சொன்னேன், சேம் வேலையாக இருந்தால் ரெண்டுத்தையும் பெருகி 100 வகுத்துக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் பார்க்கணும், ரெண்டுமே லாபம்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டு நஷ்டம்னா ரெண்டுத்தையும் மைனஸ் போட்டுக்கணும். ஆமாம், மைனஸ் தள்ளுபடினாலும் 2 போட்டுக்கணும் சரிங்களா. சரி சரி அப்போ இப்போ என்ன ஆகுது, 3 × 3 = 9, ஆனால் மைனஸ்ன்னு இருக்குது. சரி 9 − 9, ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தானே டிவைட் 100. அப்போ இது பாருங்க ஒன்றும் கிடையாது, இந்த ஒரு 0 இங்கே ஒரு 0 கிரியேட் ஆகிடும், இன்னொரு 0 வந்துடும், அப்படி எப்படி வரும், −0.09 சரிங்களா. ஓகே, இந்த மைனஸ் குறினா என்ன சொன்னால் நஷ்டம், அவ்வளோதானே. அப்போ வாங்க பார்த்துருவோம், ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்டெப்பு கூட கிடையாதுங்க வேலை. இப்போ பாருங்களேன், இங்கே பாருங்கள் இதை சொல்கிறாங்க பாருங்கள், 0.0% நஷ்டம், அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, ரொம்ப ஈஸி சரிங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படியா இருந்தாலும் நஷ்டம் தான் வரும், ஏன்னா ஒரு லாபம் ஒரு தள்ளுபடின்னு சொல்லும் போதே அது நஷ்டம் தான் ஓகேங்களா. ரெண்டுத்தையும் பேருக்கு 100 வகுத்துக்கணும், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும், புரியுதுங்களா. கேர்ஃபுல் ஓகே, கேர்ஃபுல்லாக கவனிக்கணும்னு சொல்ல வர வேற ஒன்றும் கிடையாதுங்க. சரி பார்ப்போம் என்ன தான் சொல்கிறாங்க, அடுத்தது பாருங்கள் 4th கொஸ்டின். ஸோ 4th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். என்னென்னா ஒரு நபர் வந்து ஒரு காரை வந்து 140,000 விற்கிறாரு சரிங்களா. ஓகே வாங்கிட்டேன், அப்படி விற்பனை செய்வதால் அவருக்கு வந்து 20% நஷ்டமா, அது யாருக்கு, வித்தவருக்கு சரிங்களா, 20% நஷ்டம் அடிக்கிறார். அப்போ அவரு அதனுடைய அடக்கு விலை என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த காரை அந்த ஆள் எவ்வளவு வாங்கியிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வாங்குறீங்க ஒரு காரு 140,000 வாங்கிட்டீங்க, அப்பாடா ஒரு கார் வாங்கிட்டுடா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு காரை வாங்கிவிட்டோம். ஆனால் அந்த வித்த ஆள் பார்த்தீங்கன்னா 20% நஷ்டமாயிட்டு கலையில் துண்டை போட்டுக்கினாப்புல, அப்போ அவரு எவ்வளோ ரேட்டுக்கு அந்த காரை வாங்கியிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. சரி பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை
பிரச்சனை இல்லை. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ அடக்க விலைக்கு தான் நான் 100% போடணும்னு சொன்னேன், ஏன்னா அதை வச்சு தான் நம்ம பட்ஜெட் போடுவோம் கரெக்டாக. அப்போ அடக்க விலைன்றது எங்கே இருக்க போகுது, ஆப்ஷனில் தான் இருக்க போகுது சரிங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் இருக்கிறதால நீங்கள் கேர்ஃபுல்லாக ஆப்ஷன் வச்சு போட்டாவே நமக்கு ஆன்சர் வந்துட போகுது. ஆப்ஷன் எடுத்துங்க. இந்த மாதிரி அடக்க விலையில் அதாவது பர்சன்டேஜ் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் அடக்க விலை எங்கே இருக்குதோ அதை யூஸ் பண்ணுங்கள். கொஷிலேயே இருந்தால் கொஷியில் டைரெக்டாக யூஸ் பண்ணிங்க, ஆப்ஷன்ல இருந்தால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் சரிங்களா. ஆனால் கேர்ஃபுல்லாக ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்பவுமே நீங்கள் இதில் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதாவது பெரிய நம்பரையும் விட்டுருங்க சின்ன நம்பரையும் எடுக்க விட்டுருங்க, அதை ரெண்டுத்தையும் தொடவே தொடாதீங்க, அது வந்து நமக்கு டேஞ்சர். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பெரிய நம்பர்னால் இதில் எது பெருசு 4 இல்லை 2 லட்சம் அதை விட்டுருவோம் சரிங்களா. சின்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,25,000 விட்டுருவோம். இப்போ இது ரெண்டுத்தில் தான் நீங்கள் எடுக்கணும் சரிங்களா. இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எடுக்கணும். ஏன் இந்த மாதிரி போடணும், ஏன் சார் நான் பேசிச்சிருந்து வீணும்னா, நீங்கள் ஒரு ஆப்ஷன்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், இல்லைன்னா ரெண்டாவது ஆப்ஷனில் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் தப்பாகவே ஆப்ஷன் செலக்ட் பண்ணாலும் கரெக்டாக வழி கிடைக்குங்க, அதுதான் இதனுடைய சூட்சமம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ இது ரெண்டுத்தையும் நான் விட்டுட்டேன். இப்போ இது ரெண்டுத்தில் எது செலக்ட் பண்ணலாம்னா, எதில் அதிக ஜீரோ இருக்குதோ அதை செலக்ட் பண்ணலாம். எதில் அதிக ஜீரோ இருக்குது, 1,50,000, அப்போ அதை எடுத்துப்போம், தப்பே கிடையாது. 1,50,000 இது 1,50,000 இல்லையா, ஓகே இதானே, எஸ் 1,50,000ன்றது 100% ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க, இதில் எவ்வளோ வேணும், 20% வேணும் சரிங்களா. ஏன்னா இதில் 20% கழிச்சா அது 1,40,000 வரணுங்க ஓகேங்களா. என்ன சொல்கிறேன் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க, 1,50,000 நான் எடுத்துக்கிட்டேன், இதில் 20% கண்டுபிடிச்சி கழிச்சா அது வந்து 1,40,000 வரணும். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1,40,000 விற்கிறாங்க 20% நஷ்டத்துக்கு. அப்போ இது பாருங்களா, 1-0, 1-0 கேன்சல். நான் ஒன்றுமே பண்ணல பாருங்கள். இங்கேயே நீங்கள் கொஷின் பேப்பர்லேயே போட்டுடலாம், உங்களுக்கு புரியத்துக்காக போர்டை காமிக்கிறேன், எடுத்து காமிக்கிறேன். 10%னா 15,000 கரெக்டாக, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. 10%னா 15,000, அப்போது 20%னா என்ன ஆகும், அப்படியே டபுள் ஆகுமா, 30,000 ஆகுமா, சரி இது பாருங்க, இது பாருங்க 30,000. ஸோ 20% இதை கழிக்கணுமா, நீங்கள் பாருங்கள், 1,50,000 30,000 கழித்தா 1,20,000 தானே வரும் கரெக்டாக, புரியுதுங்களா. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, 1,40,000ன்றாங்க, அப்போ அது வருமா, கண்டிப்பாக வராது புரியுதுங்களா. அவ்வளோதான், நான் எதுவுமே பண்ணலைங்க, மனசுலேயே தான் செலக்ட் பண்ணேன். 1,50,000 பார்க்குறேன் ஆப்ஷனில், அதை எடுத்துக்கிறேன். அதில் 100 அதாவது 100% வச்சுப்போமா, வச்சுட்டேன், 100% வச்சுட்டு இப்போ 20% கண்டுபிடிக்கணும். இதுக்கெலாம் நீங்கள் கால்குலேட் பண்ணாதுங்க, ஜஸ்ட் 0-0, 1-0 கேன்சல் பண்ணுங்கள். 1-0 கேன்சல் பண்ணோம்னே உங்களுக்கு 10%னா 15,000, 20%னா அப்படியே டபுள் ஆக போகுது 30,000. 30,000ன்றது 20%, அப்போது அதை 1,50,000 நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்க, அதில் கழிங்க, கழிச்சிங்கன்னா 1,20,000 வருது. ஆனால் அவங்க கேட்குறது 1,40,000 விற்கிறாங்க அப்படின்னா, இதை விட பெரிய அமௌண்ட்டை தானே இருக்கும் கரெக்டாக. ஏன்னா இது 1,20,000 தான் வருது, இதை விட பெரிய அமௌண்ட்டில் தான் நமக்கு என்ன ஆகும், 1,40,000 ஆகும் கரெக்டாக, தெளிவாக புரியுதுங்களா. இப்போ பாருங்கள், அப்போ 1,50,000 கம்மியாக வருதுன்னா 1,20,000 ரொம்ப கம்மியாக தான் வரும், ஏன்னா 1,40,000 விட கம்மியாக தான் வரும், இதுதானே கரெக்டாக புரியுதா. அப்போ இது ரெண்டும் கிடையாது பாருங்கள், ஒரே ஆப்ஷன் நான் எடுத்தேன், இன்னொன்னையும் கேன்சல் பண்ணிட்டேன், இதுதான் நான் சொல்கிற டிக்கு சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ரெண்டுத்தில் ஒன்றுங்க, ஒன்று கரெக்டாக இருக்கணும், ஒன்று தப்பாக இருக்கணும் சரிங்களா. இப்போ நான் 2,00,000 எடுக்கிறேன், ஏன்னா அதான் ஜீரோ கா நிறைய ஜீரோ எடுத்து எடுங்க, அப்போ தான் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் ஓகேங்களா. அப்போ 2,00,000 எடுப்போம், 2,00,000னா இங்கே பாருங்கள், இதான் 2,00,000, இதில் இது 100% ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இந்த பக்கம் 1-0 கேன்சல் பண்ணால் இங்கே 1-0 கேன்சல் ஆகிடும், நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. 10%னா 20,000 ரூபாய், 20% சொல்லியிருக்காங்க கொஷில், அப்போ 40,000 ரூபாய். அப்போ 40,000மா, இந்த 40,000 2,00,000 மனசுலேயே கழிங்க, கழிச்சா 1,60,000 வரும் நல்லா பாருங்க. 2,00,000 40,000 போனால் 1,60,000. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1,40,000 தான் சொல்கிறாங்க, அப்போ அதை விட கம்மியான அமௌண்ட் தானே இருக்கும். இப்போ அதை விட அதிகமாக போச்சு, முன்ன அதை விட கம்மியாக இருந்துச்சு, இப்போ அதை விட அதிகமாகிடுச்சு, ஏன்னா 1,60,000 வருது. 2,00,000 எடுத்து 20% கண்டுபிடிச்சா அது என்ன ஆயிடுதுன்னா 1,60,000 மாறுது, அப்போது அதை விட பெருசாக போகுது. அப்போ
அப்போ இது இல்லை, இதை விட சின்ன அமௌண்ட்டு இது தான், அப்போ ஆப்ஷன் டி தாங்க ஆன்சர். முடிஞ்சு போச்சு பாருங்கள். எப்படி ரெண்டுமே நான் தப்ப தான் போட்டேன், ஆனால் ஆன்சர் கரெக்டாக வரும். இதுதான் விஷயமே, இப்படி தான் போடணும் சரிங்களா. அவங்கவுங்க உக்காந்து என்னவோ சொல்லி கிடப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நமக்கு தேவை ஆப்ஷன் போட கரெக்டாக வரணும். நாலு ஆப்ஷனில் ஒன்று கரெக்டு, அவ்வளோதான். நமக்கு வந்து டைரக்ட் மெத்தடில் போகிறீங்களா இன்டைரக்ட் மெத்தடில் போகிறீங்களாலாம் யாருக்கும் கேட்க போகிறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம கடக்கடக்கடக்கடன்னு ஒரு 20-25 நிமிஷத்துல மேக்ஸ் முடிச்சுட்டு ஜிகே முடிச்சுட்டு வேலையை வாங்கிட்டு ஜம்முன்னு போயிட்டு வந்து பண்ணும், அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா. சரி இப்போ இது நான் அதை இது செஞ்சு காமிக்கிறேன். 175,000 இதுதானே, ஆமாம் இது வந்து 100% வச்சுப்போம் சரிங்களா. இந்த பாருங்க கேர்ஃபுல்லாக கவனிங்க, 0 கேன்சலுங்க சரிங்களா. அப்போ எவ்வளோ வருது, 17,500 வருது, 17,500 இதாக கூட ஒரு 17,500 கூட்ட போகிறோம். ஏன்னா நமக்கு 20% 35,000. அப்போ இதில் 35,000 கழிங்களே, 35,000 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 140,000 கன்ஃபார்மாக வந்து போடும். நீங்கள் கழிச்சு பார்த்துங்க சரிங்களா, ஓகேங்களா, புரியுதா. ஸோ ஆனால் நீங்கள் அவ்வளோலாம் போட தேவையில்லை, ரெண்டு டெஸ்ட் பண்ணும் போதே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு போச்சு, ஆப்ஷன் டி தாங்க அப்படின்னு சரிங்களா. சிம்பிளான கொஸ்டின், எம்மா ஈஸியாக கேட்டுங்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு மேக்ஸே. சரி அடுத்தது பார்ப்போம். ராமன் துணி துவைக்கும் இயந்திரத்தை ₹13,500 வாங்குறாரு ஓகேங்களா. இதனை 12% நஷ்டத்துக்கு விற்கிறார், எதுக்கையா விற்கணும் சரி ஓகே. இனியில் துணி துவைக்கும் இயந்திரத்தின் விற்பனை விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க எப்படி மாற்றி அப்படி தான் கேட்டு கிடக்குறாங்க. ஸோ வேற ஒன்றும் கிடையாது. இது பாருங்க இதில் வந்து எங்கே அந்த கொஸ்டின் அடக்க விலை கேட்டிருந்தாங்களே அதுக்குள்ள நம்ம மறந்துட்டுறோம் சரிங்களா. இருங்க அடக்க விலை இதானே, இதில் தான் கேட்டிருந்தாங்க. இது இதில் வந்து அடக்க விலை கேட்டாங்க, ஆனால் இதில் வந்து விற்பனை விலை கேட்குறாங்க சரிங்களா. ஸோ விற்பனை விலைன்னு போது நமக்கு அடக்க விலை வச்சுன்னு போட்டாவே போதும் ஆன்சர் வந்துடும் சரிங்களா. நல்லா பாருங்க, ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறாப்புல ராமன்றவர், அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு வாங்குறாங்கன்னா 13,500 வாங்கி ஓட்டுன்னு கிடக்கிறாரு. திடீர்னு ஏதோ பிரச்சனை பண பிரச்சனை சரி அப்படின்னு விற்றுருவோம் அப்படின்னு விற்கும் போது வந்து வாங்குறவர் வந்து இல்லை இல்லை என்னால் 13,500 வாங்க முடியாது, இவ்வளோக்கு தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி என்ன பண்ணுறது, வறுமையின் காரணமாக தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு தள்ளி விட்டாப்ல அதனால் அதை கணக்கு பண்ணால் 12% நஷ்டமாக போச்சு அப்படின்னா அவருக்கு அவர் எவ்வளோ ரேட்டில் விற்றுருப்பாப்ல அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் பார்த்து போவாங்க. சரி ஏன் மாத்திரம் பாத்ரூமே இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாருங்க, 13,500 சரி 13,500 கரெக்டு, 1-0 கேன்சல் பண்ணுமா, என்னத்தை 0 போகிறீங்களா ஆ ஓகேங்களா. இதை நாங்கள் கொடுத்துருக்காங்க எஸ் கண்டிப்பாக. அப்போது இதை வந்து நம்ம 100% விற்கலாம். ஏன் விற்கலாம், ஏன்னா அதான் அசல், அதான் ஒரிஜினல் ரேட்டு சரிங்களா. சரி வேற்றுக்கினேன். இப்போ என்னென்னா 12% கண்டுபிடிக்கணுமா, கண்டுபிடிச்சிக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாருங்கள், 0-0 கேன்சல். அப்போ நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க, இப்போ 1,350 10% ஓகே. மனசுலேயே போடணும், எக்கானத்துக்கு கொண்டாவது பேப்பர் பேனாவை பார்த்தேன் அவ்வளோதான் நான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த பேப்பர் பேனாலாம் எடுக்கக்கூடாது, மனசுலேயே போட்டுடணும் சரிங்களா. அடுத்தது எனக்கு இன்னொரு 2% வேணுங்க, இன்னொரு 0 கேன்சல் பண்ணுறோம், மனசுலேயே கேன்சல் பண்ணுங்கள். 1%னா 135 ரூபா, அப்போது 2%னா 2 வாட்டி கூட்டிக்கணுமா, 135 கூட்டினா எவ்வளோ, 270 ரூபா. 270 இங்கே பாருங்கள், 270 இப்படியே கூட்டிக்கிட்டேன் அவ்வளோதான். இப்போ 270 கூட 1,350 ரூபா கூட்டினா உங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது, மனசிலே கூட்டணும் மனசிலே கூட்டணும், கூட்டுறதுன்னா இருக்குது 1,620 ரூபான்னு வருங்க சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க, 1,300 இல்லை 13,500 வாங்கி அதில் 1,620 ரூபா கம்மியாக விற்றுருக்காங்க சரிங்களா. இப்போ உங்களுடைய விருப்பம், நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 13,500 இந்த 1,620 கழிங்க, உங்களுக்கு கழிக்க வராது சார் அப்படின்னா ஆப்ஷனில் கூட்டிங்க, உங்கள் விருப்பம்தான் சரிங்களா. ஆப்ஷனில் கூட்டணும்னா எனக்கு 0 வரணும், எல்லாமே 0 இருக்குது. நீங்கள் கடக்கடைன்னு கூட்டுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா, கழிக்கிறது ஈஸியாக இருக்குமா கழிச்சு பார்த்துங்க. ஆனால் கழிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 11,880 வரும், அவ்வளோதாங்க. கழிச்சு பாருங்கள் இல்லை கூட்டி பார்த்துங்க, உங்களுக்கு எது விருப்பமோ அதை பாருங்கள். 13,500 கூட 1,620 கழிக்கணும் அவ்வளோ சரிங்களா. புரியுதா, புரியுதுங்களா, ஓகே ரொம்ப ஈஸி. ஸோ செம்ம ஈஸி, அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அடுத்தது 6வது குவெஸ்சன், ஒரு வீட்டின் விலை வந்து 15 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக குறைகிறது சரி,
எனில் குறிக்கப்பட்ட சதவீத இவ்வளோ பாருங்களேன். இப்போ பாருங்கள் நம்ம வருஷமாக அது பாருங்களேன், உங்களுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும். இது 2016 விஏஓ சரிங்களா, இது 2014 குரூப், இதில் அடக்க விலை கேட்டாங்க சரி. அடுத்தது இதில் விற்பனை விலை கேட்குறாங்க ஓகே. அடுத்தது இதில் வந்து இதே குறைஞ்சதில் இதில் அடக்க விலையும் விற்பனை விலையும் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ திருப்பி 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 ஒரே மாடி தான் கேட்டுங்கிறாங்க. கரெக்டாக இப்போ புரியுதுங்களா எவ்வளோ ஈஸின்னு? நீங்களே நான் ஃபுல் பே காமிச்சிட்டேன், இயர் பக்கத்திலே போட்டேன். இதில் ஒரே பேட்டர்ன் அடக்க விலை கேட்டாங்க, அதே பேட்டர்ன் சரிங்களா. வேல்யூ மாறினாலும் விஷயம் ஒன்று தானே ரெண்டுத்துக்கா, இதில் விற்பனை விலை கேட்குறாங்க. அடுத்ததான் எடுத்திங்கன்னா விற்பனை விலையும் அடக்க விலையும் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்குறாங்க. பாருங்கள் தொடர்ந்து வருஷமாக இப்படி 16, 14, 18 குரூப் ஃபோர்லேயே பதினாறு குரூப் ஃபோரில் அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி கேட்டுங்கிறாங்க சரிங்களா. அதை நீங்கள் பார்த்துக்கணும் சரி. இப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த லட்சத்தை விட்டுருவோம், நமக்கு நம்பர் 15, 12 அதை மட்டும் எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ இது பாருங்கள் கேர்ஃபுல்லாக கவனிங்க, 15 ரூபான்றது 100%, என்ன 15 ரூபான்னா 15 லட்சம். இப்போது இந்த வீட்டை நான் என்ன பண்ணுறேன்னா 12 லட்சத்துக்கு விற்பனை செய்கிறேன், 15 லட்சரூபா கொடுத்து வாங்கினேன். பட் ரொம்ப நாளாக சொல்லிங்க கிடக்குறேன், யாரும் வரமாட்டேன்றாங்க. 12 லட்சரூபாய்க்கு ஒருத்தர் கஸ்டமர் வந்தாங்க, சரி தள்ளி விட்ருவோம், இதுக்கப்புறம் எங்கே எவ்வளோ கீழே போவோமோ அப்படின்னு அந்த வீட்டை தள்ளி விட்டாங்க. அப்போது 12 லட்சரூபாய்க்கு விற்றுருக்காங்க, எவ்வளோ கம்மியாக விற்றாங்க, 5 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ 3 ரூபாய் நஷ்டம், 3 லட்சரூபா. அப்போ அந்த 3 லட்சரூபான்றது எவ்வளோ பர்சன்டேஜ், இதுதான் கணக்கு சரிங்களா. ஒன்றும் கிடையாது பாருங்கள், அது ஆப்ஷன் இருந்து மோடங்க பாருங்கள். 1 0 இல்லையே அப்படின்னா புள்ளி வச்சுக்கலாம், இருக்குது நான் அந்த 0 போடல, ஏன்னா 15, 12 அவனே நல்லா கரெக்டாக கூத்துக்கிட்டாங்க, நமக்கு 3 தெரியணும், அதனால் என்ன பண்ணிட்டேன் அந்த 0 விட்டுட்டேன். தப்பு கிடையாது, அந்தமாதிரி விட்டுடலாம் சரிங்களா. இப்போ நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க, 10%னா 1.5 ரூபா, 15 ரூபான்னு வச்சுக்கோங்க, 7 லட்சத்தை விற்கிறீங்க, 5 ரூபா ஒரு வீடு, 12 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 3 ரூபா நஷ்டம். அந்த 3 ரூபாய் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 1 0 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறேன், 10%னா 1.5 ரூபா, இன்னொரு 1.5 ரூபா மனசிலே கூட்டுங்களேன், 10%. நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க, இது ஒரு 10னா 1.5 ரூபா, இது ஒரு 10னா 1.5 ரூபா, ரெண்டுத்தையும் கூட்டினா 3 ரூபாவா? எஸ் 3 ரூபா, ஏன்னா 1.5 கூட்டினா 3 ரூபா, இதை பத்தியும் கூட்டினா 20%, அப்போ 20 ஆன்சர், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. லட்சத்தில்னா கொடு, கோடினா கொடு, மில்லியன்லாம் கொடு, நாங்கள் எப்படி கேட்டாலும் நாங்கள் எங்கள் விருப்பத்துக்கு தான் நாங்கள் ஆன்சர் போடுவோம் அப்படின்றது தான். புரியுதுங்களா? ரொம்ப ஏசிங்க, இந்த மாதிரி சம்பளம் கேட்டானா கடக்கட கடக்கட கடக்கடன் போட்டு போயிடலாம் சரிங்களா, புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி அடுத்தது 7வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 2016 குரூப் 4 கேட்டது, இந்த செம் வந்து 2016 குரூப் 4 தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி பார்க்கலாம். ஒருவர், இது வந்து புக்லேயே இருக்குங்க, ஒருவர் 1500 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் மிதி வண்டியை வாங்குறாரு சரி, அதில் வந்து 500 ரூபா பழுது பார்க்குறாரு, ஐயோ சரி பழுது நீக்கிறாரு. முடிவில் அவர் வந்து அந்த மிதி வண்டியை 18000 ரூபாய்க்கு, சாரி வளர 18000 எங்கடாக்குது கண்ணு தெரியாதுண்ணே, சரி 1800 ரூபாய் ஓகேங்களா, 1800 ரூபாய்க்கு விற்கிறாரு. எனில் அவர் அடையக்கூடிய சதவிகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அடைவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது லாபமாக நஷ்டமாக நம்ம சொல்லலை. ஸோ என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துருமே, கண்டிப்பாக நஷ்ட சதவீதமாக தான் இருக்கும் சரிங்களா. ஏன்னா அது பழுது அடைந்து, ஏன்னா அங்கே பாருங்கள் நல்லா கூட்டி பாருங்கள், 1800 ரூபாய்க்கு வாங்குறாரு, 500 ரூபாய் ரிப்பேர் பண்ணுறாரு, அப்போது 2000 ரூபாய் கரெக்டாக, 2000 ரூபாய்க்கு வாங்கி 1800 ரூபாய்க்கு விற்றா அது கண்டிப்பாக நஷ்டம்தான் சரிங்களா. அதோட சதவீதம் கேட்குறாங்க அவங்க, லாபமாக நஷ்டமான்றதை விட முக்கியம் கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியுது 2000 ரூபாய்க்கு வாங்கி 1800 ரூபாய்க்கு விற்றா அது நஷ்டம்தான், ஆனால் அது எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம அந்த பிரச்சனையே கிடையாது சரிங்களா. அப்போ நமக்கு என்ன தேவைன்னா, அந்த 2000 ரூபாய்க்கு வாங்கி 1800 ரூபாய்க்கு விற்றா 200 ரூபாய் நஷ்டம், அந்த சதவீதம் தான் கேட்குறாங்க. அப்போது ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்கள் நான் மொத்த அடக்க விலையாக மாற்றுரும், ஏன்னா 1500 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் வாங்கி 500 ரூபாய்க்கு வந்து ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாங்க, அப்போது அதோட மொத்த மதிப்பு எவ்வளோ? 2000 கரெக்டாக. அப்போ இதான் அசல் கரெக்டுங்களா, ஏன்னா அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, நான் வந்து சேர்த்து எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இது 100%னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தினா, 1800 ரூபாய்க்கு விற்கிறாரு, 200 ரூபாய் நஷ்டம். நல்லா கவனிங்க, 1 0 1 0 கேன்சல் பண்ணிட்டேன், நல்லா கவனிங்க, 10%னா 200 ரூபாய்,
இதானே இப்போ கேட்டாங்க அப்படி தானே கேட்டிருக்காங்க. நீங்களே பாருங்கள், 800 விற்கிறாங்க, அப்போ எவ்வளோ நஷ்டம்? 200 நஷ்டம். 1 ஜீரோ 1 ஜீரோ கேன்சல் பண்ணால் 200 வருது. அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 10% ஆப்ஷன் ஏ தான் முடிஞ்சு போச்சு. ஆத்தி இவ்வளோ தானா, இது தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கரெக்டுங்களா? கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான கணக்கு. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2018 குரூப் 4 கேட்ட க்வெஸ்சன், லாபம் அல்லது நட்ட சதவிகிதம் எப்பொழுதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அடக்கு விலையை பேஸ் பண்ணி தான். எப்படி சார் அடக்கு விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஹோல்சேல் கடை வச்சுங்கிறீங்க, சரிங்களா? ஒரு ஹோல்சேல் கடை வச்சுங்கிற நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பல்காக ஒரு நோட்டு இல்லை ஒரு பேனா வாங்கின்னு வரீங்க சார், சரிங்களா? அந்த பேனாவோட ரேட் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 100 கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ 100 பத்து பேனா நீங்கள் வாங்கி வந்து கடையில் வச்சுங்கிறீங்க, சரிங்களா? அந்த ரேட் வந்து அதில் எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 11 போட்டிருக்காங்க, சரிங்களா? 11 நீங்கள் விற்க போகிறீங்க, நல்லா புரியுதா? பார்த்துங்க, 10 தான் நீங்கள் வாங்கினீங்க, சரிங்களா? இதான் அடக்க விலை அப்படி வச்சுப்போம். ஏன்னா அதானே நீங்கள் வாங்கி வரது. அடக்க விலை வந்து 1 பேனா 10 நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 10 வாங்கிட்டு வரீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? 100. இப்போ இந்த 100 வந்து அடக்க விலை, சரிங்களா? நீங்கள் 1 கூட கணக்கு எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ 1 விலை 10 அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கிட்டு வந்து கடையில் வச்சிட்டீங்க. இப்போ வச்ச உடனே உடனே பார்த்தா மறுநாள் கஸ்டமர்ஸ் வந்து அந்த பேனை கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 12 விற்கலாம், 11 விற்கலாம், இல்லை 10,000 விற்கலாம், எப்படி வேணாலும் உங்கள் விருப்பம் தான். ஏன்னா நம்ம வந்து சொல்ல பார்த்தல பக்கத்து கடைக்காரன் என்ன சொல்கிறானோ அதை பேஸ் பண்ணி வச்சுப்போம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 11 விற்கிறீங்க. இப்போ 10 ஒரு பேனை வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் 11 விற்கிறீங்க சார், நல்ல வருமானம் போயிட்டுருக்குது அப்படின்னா, இப்போ லாபமாக நஷ்டமாக நீங்களே சொல்லுங்களேன். லாபம் 1 லாபம், 10 வாங்கி 11 விற்கத்தால 1 1 லாபம். அப்போ 10 10 லாபம் வருது, சரிங்களா? ஓகே, நல்லது. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் 10 5 பேனா தான் விற்றீங்க, இன்னும் 5 பேனா விற்கவே இல்லை, அப்படியே கிடக்குது. 1 ஆகி போச்சு, 2 ஆகி போச்சு, விற்கவே இல்லைன்னா பார்த்துங்களேன், உடனே என்ன பண்ணிடுறீங்க, வர கஸ்டமர்கிட்ட இது பாருப்பா இது வந்து புது ஆஃபர் விட்டுருக்காங்க, இந்த பேனை வந்து 8 விற்கிறோம் வாங்கிங்க, 9 விற்கிறோம் வாங்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, என்ன 11 பேனா வந்து 8 கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு 8 கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. 5 பேனா காலி காலி ஆகி போச்சு. இப்போ நீங்களே யோசிங்களேன், 10 வாங்கிட்டு வந்தீங்க, மாத கணக்கில் இருக்கிறதால அது எப்படியாவது சேல்ஸ் ஆகட்டும், நஷ்டமே ரொம்ப நஷ்டம் ஆகட்டும், கொஞ்சம் நஷ்டம் ஆகட்டும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, 10 பேனா 8 விற்று தள்ளிடுறாங்க. அப்போ 1 எவ்வளோ நஷ்டம்னா 2 நஷ்டம். இப்போ இதை நஷ்டம் நீ எப்படி சொல்கிறீங்க, ஏன்னா நீங்கள் 10 கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்க, 2 நஷ்டமாகி போச்சு, ஓகேங்களா? புரியுதா நான் சொல்கிறது? அப்போது இதை நஷ்டம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 பொருளை 8 விட்டதால் 2 நஷ்டம் நம்ம சொல்கிறோம். அப்போது 10 என்னது? அடக்கு விலை. அதில் தானே நீங்கள் லாபத்தையும் அதில் தான் வச்சு விற்கிறீங்க, 1 ரூபாவோ 2 ரூபாவோ, நஷ்டத்தையும் 1 ரூபா 2 ரூபா இதை வச்சு தான் விற்கிறீங்க. அப்போ லாபமும் நஷ்டமும் எதன் மீது கணக்கிடுறேன்னா அடக்கு விலையில் தான். இப்போ புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் டக்குன்னு வச்சுட்டு போயின்னே இருக்கலாம், வேலையே இல்லை இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா பார்த்துங்க. சரி, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், 9வது கொஸ்டின், எண்ணின் சதவீதம் என்பது 64 எனில் எண்ணின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி என் இல்லை எக்ஸின் சதவிகிதம் என்ன சொல்கிறாங்க, 36 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்தாவே பாருங்கண்ணா, புரியுதுங்களா? எக்ஸு போடலாம், என்னு போடலாம், ஒய் போடலாம், இசட் போடலாம், பி போடலாம், என்னன்னா போட்டோம், ஆனால் எல்லாமே என்ன. ஸோ சேம் மதிப்பாக இருக்குது, அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க, சேம் தானே எல்லாமே, என்ன இல்லை எக்ஸ் இசட் ஒய் எதனா கொடுத்துக்கிட்டோம், சரிங்களா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், இந்த பிட்வீனில் ஒரு நம்பர் இருக்குது இல்லை, அந்த நம்பருக்கு ரூட் எடுத்து விட்ருங்க, ரூட் எடுத்து 1 போட்டிங்கன்னா ஆன்சர் அவ்வளோதான்பா, முடிஞ்சு போச்சு. இப்போ 64 இருக்குது, 64 நான் ரூட் எடுக்கிறேன், 64 ரூட் எட்டு எவ்வளோ வரும், எவ்வளோ 8 ஒரு ஜீரோ சேர்த்துக்கணும், 80 அப்போ ஆன்சர் 80 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ தான் நான் இன்னொன்று சொன்னேன், எக்ஸின் சதவிகிதம் என்பது 36 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க, இப்படி சொல்கிறாங்க இதே கொஸ்டினில், சரிங்களா? இதே கொஸ்டினில் சொல்கிறாங்கன்னா, இப்போ இதெல்லாம் எக்ஸ் இருக்குது, அப்போ அதை விட்டுருவோம், இதுக்கு மட்டும் ரூட் எடுங்க, இதுக்கு மட்டும் ரூட் எடுத்தால் 6 6 36 6 ஒரு
ஜீரோ சேர்த்துங்க 60 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரிங்களா. 6:36 தானே கரெக்டுங்களா? சரி ஓகே முடிஞ்சு போச்சு. இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறதே? ஸோ கேர்ஃபுல்லாக போட்டுங்க, ஆன்சர் பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேங்களா? புரியுதா? நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது ஃபைனல் க்வெஸ்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புத்தகத்தின் விலை 20% தள்ளுபடி தந்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் அடைகிறார், அப்பொருளின் குறித்த விலை வந்து 440 ரூபாய் அப்படின்னா அதோட அடக்கு விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸிங்க, பர்ஃபெக்டான ஈஸி நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஒன்றுமே இல்லை, அவ்வளோ ஈஸியாக வரும் பாருங்க. சப்ப மேட்ரு இது எப்படின்னு பாருங்களேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க, என்னென்ன சொல்லிருக்கான், 20% தள்ளுபடி, சரி 10% லாபம், ஓகே ஒரு மதிப்பு, ஓகே. இப்போ பாருங்கள் டென், இது எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொதுவாகவே தள்ளுபடினா என்ன கழிக்கணும்னு சொன்னேன், லாபம்னா என்ன கூட்டிக்கணும்னு சொல்லியிருக்கேன் கரெக்டாக. எவ்வளோக்குன்னா இப்போ நமக்கு தெரியும் 100%, ஓகேங்களா? ஏன்னா அப்புத்தகத்தின் அடக்கு விலை கேட்குறாங்க. நம்ம இப்போ அடக்கு விலை கண்டுபிடிக்கணும். அடக்கு விலை கண்டுபிடிக்கணும்னா என்ன சொன்னேன், எது அடக்கு விலையோ அதை 100% விற்கணும் சரிங்களா. ஸோ இங்கே வச்சு நீங்கள் செக் பண்ணுறதை விட இப்போ நான் சொல்கிற மாதிரி போட்டுங்க. ஸோ இப்போ நான் 100% எடுத்துக்கிறேன். இந்த 100%ல் இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், இது ஒன்று இது ஒன்று தனித்தனியாக எடுக்கிறேன், நல்லா கவனிங்க. 20% தள்ளுபடி, 100%ல் 20% போனால் எவ்வளோ, 80%, அப்போ 80 அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேவா, மதிப்பு மட்டும் எடுத்துக்கிறேன். அடுத்தது 10% லாபம், 100% இருக்குது, 100%ல் 10% லாபம்னா 10 கூட்டிப்போமா, அதாவது தள்ளுபடி நஷ்டம்னா கழிச்சிக்கணும், லாபம்னா கூட்டிக்கணும், அப்போ 110 ரூபாய் சரிங்களா, ரெண்டு மதிப்பு சரிங்களா. இதை நான் இப்படி எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. இந்த இங்கே கொடுத்துக்கிற வேல்யூவை நான் பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன், கன்வெர்ட்னு இல்லை, ஜஸ்ட்டு 100ல் 20 கழிச்சிக்கிறேன் 80 ரூபாய், 100ல் 10 கூட்டிக்கிறேன் 110 ரூபாய். இப்போ இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 440 சரிங்களா. இதை எடுத்துக்கிறேன், நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க, ரெண்டுமே வகுப்படும் சரிங்களா. ஏதாச்சும் ஒன்று பர்ஃபெக்டாக ஈஸியாக எது வகுக்கும் பார்த்தோன்னே ஆட்சி பண்ணும், அந்த மாதிரி இருக்கிறத வகுத்துங்க, ரெண்டுமே கூட வகுங்க, உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எதுவுனாலும் நான் இப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யலாம், பட் ஈஸியாக இருக்கிறத வகுத்துக்கணும். இப்போ 80 நான் 440 வகுக்குமோ வகுப்படாதோ, ஆனால் 110 எளிமையாக வகுப்படும், நல்லா பாருங்கள். 110 இப்படி வச்சுக்கிறேன், 0 கேன்சல், இது ஒரு முறைனா இது 4 பாருங்கள், அடுத்த செகண்டை வகுக்குதா, அந்த மாதிரி இந்த ரெண்டு நம்பரில் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 4 இருக்குது, இந்த 4 கூட இந்த 80 பெருங்க, 8 என்னங்க, நான் 8 16 16 32 32 ஒரு 0 சேர்த்தா 320 ஆன்சர், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. பாருங்கள் எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்கள், நான் எந்த வித ஃபார்முலாவும் பயன்படுத்தலை. 2013 2019 வரைக்கும் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எல்லாத்தையுமே பர்சன்டேஜ் டாபிக் ஒருங்கிணைச்சு எதுக்குமே நான் ஃபார்முலா யூஸ் பண்ணல, எல்லாத்துக்குமே 100 வச்சுன்னு போட்டு முடிச்சிட்டேன் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ண தான் முடியும் சரிங்களா. ஸோ பாருங்கள் ஒன்றும் இல்லை, இதில் வந்து இப்போ 20 கழிக்கிறேன், அதாவது 100ல் 20 கழிச்சா 80 ரூபாய் லாபமா, அப்போ 100 10 கூட்டா 110 ரூபாய், எவ்வளோ வருதுன்னா 440 ரூபா வருது மதிப்பு. இது என்ன பண்ணலாம், எது எளிமையாக வகுப்படுனா நீங்கள் 110 எடுத்துக்கிறீங்க, எது ஒன்றாலும் எடுக்கலாம், எந்த ஒன்றாலும் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது, ஜஸ்ட்டு ஆனால் வேகமாக அடிக்கணும், அது மாதிரி எடுத்துங்க. இது 11, இது 4 11, இங்கே பாருங்கள் 8 பேருக்கிறேன், அப்போ 8 16 16 32 ஒரு 0 சேர்த்தா 320 ஆன்சர், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ அவ்வளோ எளிமையாக இருக்கும், எல்லா சமக்குமே போடலாம், மினிமம் கேரண்டி 20 கொடுக்கலாம், எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அதுக்கு மின்னல் வேக கணிதம் உங்கள் பிரதர் வந்து கேரண்டி கொடுப்பாரு 20% அப்படின்றது, அதாவது 20% 20 மார்க் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹோம் எக்ஸாம் இருக்குது அதையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், டெய்லி டெஸ்ட் வைக்கிறோம் அதையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். வேலை என்பது 8 கனி அல்ல, 8 கனிதான், சுவைக்கும் கனிதான், சுவைத்து ரசிக்கும் கனிதான் அப்படின்னு சொல்லிடுறது நம்ம கவர்மெண்ட் வேலையை சொல்லிட்டு எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தை நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.